ஐயா, இது நேதியா? கலர் கலரா இருக்குதா? அது குருவா தெரியாதா? சொப்பு சாமா. சொப்பு சாமாவும் அதா? ஆமா. இன்னைக்கு குல்பி ஐஸ் செய்ய போறோம்பா. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆகுது. நல்லா எரியுதுப்பா, தண்ணி ஊத்திக்கணும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுப்பா, இப்ப இறக்கணும். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். பால் எத்தாந்து ஊற்றுமா? பால் நல்லா சுண்டா காய்ச்சணும்பா. இப்படி தராவினேன்றது தான் அடி பிடிக்காது. புறக்காய் பவுடர், சுகர் பவுடர், பருப்புல அந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கணும்பா. பால் நல்ல கலருங்கம்மா. பேசிட்டே தான் இருக்கிறீங்க, ஒழுங்கா செய்யறீங்களா இல்லைன்னு தெரியல. பால் நல்லா சுண்டிடுச்சுப்பா. எவ்வளோ பால் எம்துண்டாயிடுச்சு பாரு. சுண்ட காய்ச்சின பால்பா, பேஷன் ஊற்றிக்கணும். அரைச்ச ஜவ்வரிசி கேரமல் சிரப் சாக்கோ சிப்ஸ் மில்க் மேட்
வச்சா நம்ம சாக்லேட்ல போட்டோம்ல அதே கலர் மாதிரி அது குட் பைஸ் காட் கலர்ல இருக்கு பாத்துறா இருக்குமா பாத்துறது கடை இந்த பருப்புலாம் போடுறோம் பா காட்ல மாதிரி குளுரே ஃபர்ஸ்ட் தடவை பாறேன் நான் இத சொன்னல பாத்தியா எங்க போய் சொல்றேன் சொல்லுங்க இப்ப மோல்டில் ஊத்திங்கப்பா குறிப்பிய அப்படிதான் ஊத்தன சாப்பிட்டா சூப்பரா இருக்காதே குப்பியா சூப்பரா இருக்கும் இப்பயே சாப்பிட்டு போல எனக்கு அதுதான் வெளியே நான் முடிறேன் அப்படி பிடிக்காத வச்சாதான் ரெடி பண்ணிட்டீங்களா ம் ரெடி பண்ணியாச்சும்மா இதை எடுத்து மாதிரி ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வைக்கணும்பா ஐஸ் பாத்தியா எப்படி சூப்பர் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஐஸ் பாருப்பா எப்படி இருக்குது செமையா ரெடி ஆயிடுச்சு குல்பி ஐஸ் ரெடி ஆயிருக்கு பாருவா டேஸ்டா இருக்குதுப்பா சாதி ரெண்டாவது ஐஸ் கூட தின்றான்